ஹாய் கைஸ், வெல்கம் டு கரண்ட்ஸ் டைமென்ஷன். இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு புது முயற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் வந்து நான் காலையில் எந்திரிச்சு வந்து உட்காந்தோடனே எதாவது புலம்பி தான் கேட்டிருப்பீங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டீசர் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுவுமே வந்து நம்ம பார்க்காத டீசராக இருந்தால் நம்ம ரியாக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு டீசர் பண்ணும்போது வந்து எனக்கு தான் தெரியும் என்னோட மூஞ்சி எத்தனை கோணத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து டீசர் ஒன்று ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. ஸோ காலையில் எந்திரிச்சு வந்தால் இப்போ மணி வந்து 10:30 கரெக்டாக. நீங்கள் இந்த வீடியோ ஈவினிங் தான் பார்ப்பீங்க. ஸோ இந்த டைமில் பாகீரா அப்படின்ற ஒரு டீசரை ரியாக்ட் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நான் அதை பார்க்கல இன்னும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து நான் கன்வே பண்ணுறேன். ஐயோ, பையன் சார்ஜ் இல்லாமல் பிடிச்சிருக்காங்க. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இந்த அசைலத்தில் இருக்கிற பிரபுவும் தேவாவும் எங்க பேச்ச கேட்டாலும் பகீராங்கிறவன் கேட்க விட மாட்டான் சார். தி நேம் இஸ் பகீரா முரளிதரன். உங்க ஹாபி பூனைங்களை கொலை பண்றதா? இந்த சிரிக்கும் ரோஜாக்களுக்காகவே படைக்கப்பட்ட சைக்கோ ராஜா. சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில உன்னை சிக்க வச்சு கொள்ளு ரெண்டி மயில. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் ஹீரோயின்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்காங்க. ஒரு டான்ஸர் வந்து ஒரு ஃபைட்டும் பண்ணி ஒரு ஹீரோ ரோலும் பண்ணும்போது அது ஒரு ஈவ்லிஷான சைக்கோ ரோல் கொடுத்துருக்காங்க போல இருக்கு பாகீரால. ஓகே, பார்த்த வரைக்கும் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது. சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே உன்னை சிக்க வச்சிக்கு ஊத்துற மயிலேவா. ஓகே, ஆனால் அந்தமாரி இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பிரபுதேவா வந்து பால்டா பார்க்கும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆனால் ஏன் இதை வந்து சிம்புக்கு கொடுத்துடலாம்? நான் இதில் கேள்விப்பட்டேன், மேலே ஆத்விக் ரவிச்சந்திரன் போட்டிருக்கு. ஸோ ட்ரிபிள்ஏயோட டேரக்டர் தான். ஏன் இதை வந்து சிம்புக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. சிம்புலாம் நடிச்சிருந்தாருன்னா சும்மா கிளி அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பஹீரா கேட்க மாட்டான் சார் அப்படின்றது எனக்கு ரொம்ப, அந்த மாதிரி டைலாக் டெலிவரிலாம் வந்து ஆத்விக் வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணுவார். விமன் கிட்டேருந்து மட்டும் வந்து அந்த ஒரு கிளாமரிஷான ஒரு ஸ்லாங்காக இருக்கட்டும் அதெல்லாம் எடுக்க மாட்டார். எடுத்தால் வந்து ஆம்பளைங்க கிட்டேருந்தும் அந்த வாய்ஸ் டோன் எனக்கு வேணும் அப்படின்னு நடமுடிக்கிறது தான் ஆத்விக் ரவிச்சந்திரன். இப்போ அமீரா தஷூரா இருக்கட்டும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. படத்தில் ஃபுல்லாக ஏதா இருக்கும் கொஞ்சோண்ணே, கொஞ்சம் ஒரு வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் டெஃபினட்டாக படிப்பேன். டெஃபினட்டாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தட், சைனிங் ஆஃப், கரண்ட்ஸ் டைமண்ட்ஸ் அண்ட் பாய் டாடா.